ஜல்லிக்கட்டு பிரச்சனையில தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம் போதுமானதா? ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு இந்த சட்டம் போதுமானதா இல்லையா அப்படின்னு பாக்குறத விட, இப்போது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க போராட்டங்களை நிறுத்துறதுக்கு இந்த சட்டம் போதுமானதா அமைஞ்சிருக்கு, அதை வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு. இப்போ கொண்டு வந்திருக்க சட்டம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1960 மிருக வதை தடை சட்டத்தில் வந்து சில திருத்தங்களை வந்து தமிழக அரசு முன்மொழிஞ்சிருக்கு. இது அடிப்படையில் ஜல்லிக்கட்டு நடத்தலாம். இந்த சட்டத்துக்கு யாரும் தடை போட முடியாதா என்ன? நிச்சயமாக தடை கேட்டு போக முடியும். தமிழக அரசினுடைய அவசர சட்டத்தை எதிர்த்து பீட்டா அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருக்கதா இப்போ தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி விலங்குகள் நல வாரியமும் தடை கேட்டு போயிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. பீட்டா அமைப்பாவது ஒரு தனியார் அமைப்பு, விலங்குகள் நல வாரியம்ன்றது மத்திய அரசினுடைய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவங்களே வந்து மத்திய அரசு அனுமதி தந்த, பல்வேறு துறைகள் அனுமதி தந்த ஒரு விஷயத்தை விலங்குகள் நல வாரியமே தடை கேட்டு போகிறதுன்றது ஆச்சரியமாக இருக்குது. மத்திய அரசு ஏன் எதுவுமே செய்யாமல் கை கழுவினாங்க? அவ்வளவுதான் அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே இருக்கிற அக்கறை. பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்றது வந்து அவங்களுக்கு நம்மளை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கு. சட்டப்படி பார்த்தீங்கன்னா, அல்லது நியாயப்படி பார்த்தீங்கன்னா, 1960 மிருக தடை சட்டம் அப்படின்றது மத்திய அரசினுடைய சட்டம். அந்த சட்டத்தில் மிக முக்கியமான திருத்தங்களை செய்ய வேண்டியது வந்து மத்திய அரசு தான். இன்றைக்கி மாநில அரசு செய்யும்போது அதனுடைய அடிஷ்னலாக தான் போய் சேரும். மத்திய அரசு செய்யும்போது அது இந்தியாவுக்கான மாற்றமாக அமையும். அதனால் இதில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய வேண்டியது, இந்த சட்டத்தை திருத்த வேண்டியது மத்திய அரசோடைய பங்கு தான். ஜல்லிக்கட்டு நடத்துறது சட்டவிரோதமா என்ன? காட்சிப்படுத்தப்படும் விலங்குகள் அப்படின்ற பட்டியலில் வந்து கரடி, புலி இதோட சேர்த்து வந்து காளையையும் சேர்த்துட்டாங்க. கரடியையும் காளையையும் ஒரே பட்டியலில் சேர்க்கக்கூடாது அப்படின்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாதவங்க கையில் ஆட்சி இருந்தால் இப்படி தான் இருக்கும். மோடி அரசு என்ன செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க? உச்சநீதிமன்றத்தில் தடை இருக்கிறதுனால எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு வந்து பன்னீர்செல்வத்திடம் மோடி சொன்னார். உச்சநீதிமன்றத்தை இவர் சேலஞ்ச் பண்ணதே இல்லையா? உச்சநீதிமன்ற நீதிபதிகளினுடைய நியமனத்தை எதிர்த்து, கொலிஜிய முறையை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணவர் மோடி. அப்படிப்பட்டவர் தமிழ்நாடு சம்பந்தமான விஷயம்னு வரும்போது பொறுப்பை தட்டி கழிக்கிறதுன்றது வந்து சரியே கிடையாது. தமிழ்நாடும் இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்றத வந்து மோடி முதல்ல நம்பணும். இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல கவர்னரை உடனே அவர் போடணும். மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டர் வந்து மந்தவெளியையும் சேர்த்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து மகாராஷ்டிரா கவர்னரை தமிழ்நாட்டையும் சேர்த்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது வந்து மகா கேவலம். இது அவசர சட்டம், நிரந்தர சட்டம் வேணும்னு சொல்கிறாங்களே. சட்டமன்றம் நாடாளுமன்றம் வந்து கூடாதும் போது நிறைவேற்றப்படுறதான் அவசர சட்டம். இந்த சட்டமன்ற நாடாளுமன்றம் கூடும்போது இந்த அவசர சட்டங்களை வந்து நம்ம சட்டம் முன்வடிவாக வச்சு நிரந்தரமாக்கிக்கலாம். இந்த வேறுபாட்டை வந்து போராட்டக்காரர்கள்ட்ட தமிழ்நாடு அரசு விலக்கி சொல்லியிருக்கணும். விலக்கி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. விளையாட்டுக்கு கூடவா சட்டம் போடணும்? ஜல்லிக்கட்டுக்கு தடை போடுறதை வந்து நீங்கள் தலையாட்டியிருந்தீங்கன்னா இனிமேல் வந்து நாய் வளர்க்க முடியாது, பூனை வளர்க்க முடியாது, பசு வளர்க்க முடியாது. பீட்டா, சீட்டா, டாட்டா இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற கலாச்சாரத்தை வந்து சிதைச்சிருவாங்க. இந்த அந்நிய கலாச்சார பயங்கரவாதிகளை வந்து உள்ளே விடக்கூடாது. ஆயுத பயங்கரவாதிகளை விட இந்த பயங்கரவாதிகள் ஆபத்தானவங்க. இதை மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.